வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்தியில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைந்தால் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடிக்கும். உத்தரகாண்ட் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. கடப்பா மக்களவை தொகுதியில் ஒய் எஸ் ஷர்மிளா ரெட்டி போட்டி. கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக கடந்த 50 ஆண்டுகளாக உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம். காங்கிரஸ் திமுக மீது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. கச்சத்தீவு குறித்து உரக்க பேசும் மத்திய அரசு சீனா குறித்து பேச தயக்கம் ஏன்? காங்கிரஸ் கேள்வி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இன்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது லக்னோ. இனி விரிவான செய்திகள். மத்தியில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைந்தால் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ருத்ராபூரில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சிக்கு ஜனநாயகத்தின் மீது தற்போது நம்பிக்கை இல்லை என்று கூறினார். அக்கட்சியின் தலைவர்களின் ஒருவர் நாட்டை பிளவுபடுத்துவது குறித்து பேசியுள்ளதாகவும் அவருக்கு அக்கட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியுள்ளதாகவும் கூறினார். மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் ஊழலை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் குறிப்பிட்டார். ஜப் பாஜபா சிஏஏ கே மாத்யம் சே மா பாரதி மே ஆஸ்தா ரக்னே வாலோ கோ பாரத் கி நாகரிகதா தேதி ஹே தோ காங்கிரஸ் கோ சப்சே ஜாதா தக்லீஃப் ஹோதி ஹே. इस क्षेत्र के लोग भी जानते हैं कि पाकिस्तान और बांग्लादेश से जो शरणार्थी आए हैं उनमें से अधिकतर दलित परिवार है, हमारे सिख भाई बहन है, हमारे बंगाली भाई बहन है, लेकिन कांग्रेस. ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 114 காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. மேலும் அந்த மாநிலத்தில் உள்ள 17 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலையும் காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. அதன்படி கடப்பா மக்களவை தொகுதியில் ஆந்திர காங்கிரஸ் தலைவர் ஒய் எஸ் ஷர்மிளா ரெட்டி போட்டியிடுகிறார். காக்கிநாடா தொகுதியில் முன்னாள் கல்வி அமைச்சர் பல்லம் ராஜுவும் கதிகார் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் தாரிக் அன்வரும் போட்டியிடுகின்றனர். இதேபோல் ஒடிஷா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 49 வேட்பாளர்களின் பட்டியலையும் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம் எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தெற்கு குஜராத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு சார்பில் சூரத் நகரில் பாரதத்தின் பொருளாதார எழுச்சி என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் கிராமங்களுக்கு சீனா புதிய பெயர்களை சூட்டியிருப்பது குறித்து விளக்கம் அளித்தார். உங்கள் வீட்டின் பெயரை மாற்றினால் மட்டும் அது என் வீடு ஆகிவிடுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அருணாச்சல பிரதேசம் எப்போதுமே இந்திய மாநிலமாகவே இருக்கும் என்றும் அமைச்சர் அவர் குறிப்பிட்டார். तो ये नया नाम बदलने से कुछ नहीं होता. अब ये लगा का विषय जो है, नहीं एक्टिविस्ट होते हैं, अब एक्टिविस्ट के अपने विचार होते हैं. आप सब जानते हैं कि हमारी सेना जो है वो सीमा पे अगर जो भी कोशिश हो सीमा में लाइन ऑफ एक्चुअल कंट्रोल का उल्लंघन करने में. இந்நிலையில் அருணாச்சல பிரதேச விவகாரத்தில் சீனா குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ள கருத்து மிக பலவீனமானது என காங்கிரஸ் கட்சி கருத்து தெரிவித்துள்ளது. இது இந்திய அரசுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கும் உகந்ததல்ல என அக்கட்சியின் எம்பி மணீஷ் திவாரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கச்சத்தீவு குறித்து தற்போது உரக்க பேசும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனா என்ற வார்த்தையை உச்சரிக்கக்கூட அஞ்சுவதாக கூறியுள்ளார்.
இந்திய எல்லைப் பகுதிக்குள் சீன ராணுவம் அத்துமீறி 4 ஆண்டுகளாகிவிட்டதாகவும் ஆனால் அது குறித்து மத்திய அரசு பேச மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பிரச்சாரம் செய்தார். நாக்பூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளருக்காக தென்மேற்கு நாக்பூர் பகுதியில் திறந்த வாகனம் மூலம் நிதின் கட்கரி ஆதரவு திரட்டினார். அப்போது பொதுமக்கள் மலர்தூவி நிதின் கட்கரிக்கு வரவேற்பு அளித்தனர். அப்போது மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர். தேர்தல் நடைபெறும் நிலையில் மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்களை தவறாக வழிநடத்தும் விளம்பரங்களை தடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் தேர்தல் ஆணையர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதிகள் இது தொடர்பான மனுவை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித், சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் ஆந்திர மாநிலத்தில் ஏற்கனவே செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பான விளம்பரங்களில் முதலமைச்சரின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளதாகவும் அதை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தவறான விளம்பரங்கள் மற்றும் போலி செய்திகளை நிறுத்த தொழில்நுட்பத்தை தேர்தல் ஆணையம் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் 25 கோடி மக்களை வறுமையில் இருந்து மத்திய அரசு மீட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பெங்களூருவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த தேர்தலில் கர்நாடகாவில் பாஜக 51% வாக்குகளை பெற்றதாகவும் இந்த தேர்தலில் பாஜக மதச்சார்பற்ற ஜனதா தளம் கூட்டணி 28 தொகுதிகளில் வெற்றி பெறுவதை கட்சியினர் உறுதி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனைகளை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். भारतीय जनता पार्टी के सभी कार्यकर्ताओं के सामने 400 पार का लक्ष्य रखा है और इस बार मैं कर्नाटक की जनता का 2 चुनावों के लिए आभार व्यक्त करना चाहता हूं। புதுதில்லி மதுபான கொள்கை வழக்கில் சிறையில் இருந்த ஆம் ஆத்மி கட்சி எம்பி சஞ்சய் சிங்கிற்கு 6 மாதங்களுக்கு பிறகு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. தனக்கு ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சஞ்சய் சிங்கிற்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. இதையடுத்து அவருக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் தில்லி முதல்வர் கைதாகி அமலாக்கத்துறை சிறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தில்லி மதுபான ஊழல் வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்கள் ஒருவருக்கு பின் ஒருவர் சிறைக்கு செல்வதாகவும் டெல்லி மக்களுக்கு அந்த கட்சியினர் துரோகம் இழைத்து விட்டதாகவும் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் குறிப்பிட்டுள்ளார். ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்கிற்கு ஜாமீன் வழங்கப்பட்டது தொடர்பாக பேசிய அவர், அந்த கட்சியினர் சிலர் 1.5 ஆண்டுகளாக சிறையில் உள்ளதை சுட்டிக்காட்டினார். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் நேர்மையற்றவர் என்பது மதுபான ஊழல் வழக்கு எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்கிற்கு உச்சநீதிமன்றத்தின் நீதி கிடைத்தது போல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் நீதி கிடைக்கும் என இண்டி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். மேலும் சிறையில் உள்ள ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கும் நீதி கிடைக்கும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர்களை கைது செய்ததன் மூலம் உலகம் முழுவதும் பாஜகவுக்கு அவப்பெயர் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி வருவது தேர்தல் களம். தமிழக அரசியலில் விவாத பொருளாகியுள்ள கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக கடந்த 50 ஆண்டுகளாக உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் செய்யப்படுவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நடந்தாலும் நடைபெறாவிட்டாலும் கச்சத்தீவு குறித்த உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றார். தேர்தலுக்கும் ஒரு நாட்டு செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயத்துக்கும் ஒரு இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் தேர்தல் தான் தேவைன்னு இல்லைங்க.
இந்த விஷயத்தில் எப்போ வேணால் எங்கே வேணால் பேசலாம். நம்ம நாட்டின் இறையாண்மை, நம்ம நாட்டோட இன்டிகிரிட்டி அண்ட் நம்மளோட நாட்டின் ஜியோ ரைட்ஸ் அதனால தான் எடுக்கப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது ஒரு ஆர்டிஐ. அந்த ஆர்டிஐ விவரமாக நான் வேணுமே தமிழ்லேயும் என்னோடய ட்விட்டரில் போட்டிருந்தேன். இதில் ப்ரைமரி பாயிண்ட் என்னங்க? கச்சத்தீவு எப்போ 74 நடந்துச்சு, ஏங்க இப்போ அதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். ஆனால் அப்போலேருந்து சராசரி 50 வருஷத்துக்கு ஒரு உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு. எங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்க, யாரோ கொடுத்துட்டாங்க, எப்படி கொடுத்தாங்க, என்னென்னு எங்களுக்கு தெரியாது, ஓ இப்போ யாரும் அதை மீட்டு, இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத பேச்சு நிறையா. கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தபோது கச்சத்தீவு விவகாரத்தை மறந்துவிட்டு தேர்தல் நேரத்தின் போது அதை பாஜக பேசுவது மக்களை திசை திருப்பும் முயற்சி என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து தளி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் நல்லெண்ண அடிப்படையிலேயே 1974 அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியதாக கூறினார். நாடு விடுதலை பெற்று 76 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் என்றைக்கும் இல்லாத நெருக்கடி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் வாழ்கிற சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இனி இந்த நாட்டில் வாழ முடியுமா என்று அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு பரிதாபகரமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. கச்சத்தீவு தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல் பொய் என சொல்பவர்கள் தம்முடன் விவாதம் செய்ய தயாரா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தடாகம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கச்சத்தீவு நமக்கு வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என்றும் தமிழக மீனவர்கள் பிரச்சினையை அப்போதுதான் தீர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கச்சத்தீவை பொறுத்தவரை முதல் விஷயம் நம்முடைய தமிழக மீனவ சொந்தங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்ப ஆர்டிகல் 6 இருந்துச்சு. கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்த பொழுது கூட ஆர்டிகல் 6 என்ன சொல்லுச்சுன்னா இந்திய மீனவர்கள் கச்சத்தீவை பயன்படுத்தலாம் இருந்துச்சு. அப்படி பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா இந்திய எல்லை வந்து கச்சத்தீவு வரைக்கும் இருந்துச்சு. அதையும் கூட ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி ஆர்டிகல் 6 எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் கேட்பது உடனடியா இதற்கு தீர்வு கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க, ஜெய்சங்கர் அவர்களே உள்ள வந்திருக்கிறாங்க, பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லா விதமான தீர்வுகளுக்கும் முயற்சி எடுக்கின்றோம் என்கின்ற வார்த்தையை சொன்ன பிறகு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றோம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்தார். வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை கதிர் ஆனந்தை ஆதரித்து முதலமைச்சர் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். முன்னதாக வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு சென்ற அவர் அங்கு சிகிச்சை பெற்று வரும் துரை தயாநிதியை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். திருப்பத்தூர் காய்கறி சந்தையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கலியபெருமாளை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். திருப்பத்தூர் தூய நெஞ்சக கல்லூரி அருகே இருக்கும் தினசரி காய்கறி சந்தையில் நடைபாதை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக் கொண்டார். திமுகவினர் மீதான ஊழல் வழக்குகளில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்காகவே கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தனர் என்று தென்சென்னை மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கி வருகின்றனர் என்றும் இதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் வடிகால்களை தூர்வாராததால் தான் வெள்ளம் சென்னையில் ஏற்பட்டது என்றும் குற்றம் சாட்டினார். பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தயவு செய்து இதை உடனே தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்த வேண்டும். காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நெருக்கடி கொடுத்தது அஇஅதிமுக தான் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் அஇஅதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார்.
தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவிற்கு நேரடி எதிரி அஇஅதிமுக தான் என்றும் பாஜகவோடு பயணித்த காலத்தில் கூட மாநிலத்தின் உரிமையையும் தனித்தன்மையையும் அஇஅதிமுக விட்டுக் கொடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பாஜகவோடு கூட்டணியில் இருந்தபோது கூட நீட் தேர்வை எதிர்த்து வந்ததாகவும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியின் தீவிர பிரச்சாரம் அஇஅதிமுகவிற்கு பெரும் வெற்றியை ஏற்படுத்தி தரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். லேப்டாப் கொடுக்கல, இப்ப உதாரணத்திற்கு வந்து தாலிக்கு தங்கம் கிடைக்கல, மினிக்கள் நீர் நிறுத்தப்பட்டது, சொத்து வரி குடிநீர் வரி எல்லாம் உயர்த்தப்பட்டது, பல்வேறு இதெல்லாம் மக்கள் வந்து இந்த கோபம் எல்லாம் வந்து இரட்டை லட்சணத்திற்கு வாக்குகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்துக் கொள்ள நினைப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் அவருக்கு துணை போனவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இருப்பாளி பகுதியில் சேலம் மக்களவை தொகுதி இண்டி கூட்டணி வேட்பாளர் செல்வ கணபதிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அப்போது உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டு மின் கட்டண உயர்வுக்கு காரணமாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி என்று கூறிய அவர் வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றாமல் தமிழக மக்களை பிரதமர் மோடி ஏமாற்றி வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உனக்கு தெரியுமா இன்வெஸ்டர்ஸ்க்காக இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் இருக்கு IPF. ஆனா உங்களோட ட்ரேட் எக்ஸ்சேஞ்சில எக்ஸிக்யூட் ஆகலைனாலோ இல்ல ஏதாவது கேரண்டட் ரிட்டர்ன்ஸுக்கான ஸ்கீமா இருந்தா IPF கூட உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுப்பா. அப்புறம் உங்க புரோக்கரே டிஃபால்டர் ஆயிட்டாருன்னா அப்ப IPF உங்களுக்கு நஷ்ட ஈட்ட கொடுக்கலாம். எங்க கத்துக்கிட்டீங்க? NSE சைட்ல. டெலிவரி பாய்ஸ் பிக் யுவர் ஆர்டர். எனக்கு பசிக்குதுன்னு தெரியும். 30 மினிட்ஸ்ல மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்தது இல்ல. மெசேஜ் வந்துருதுன்னா சும்மா இருக்க முடியுமா? நேத்து நீங்க கொஞ்சம் ஷேர்களை வெத்தீங்கல. அதுக்கு அத செக் பண்ணீங்களா? மெசேஜ் தான் வந்துடுச்சே. வெறும் மெசேஜ் மட்டும் போதாது. நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து வந்த மெசேஜ் அல்லது இமெயில உங்களோட டிமேட் மற்றும் வங்கி கணக்குகளோடையும் சரி பார்க்கணும். கண்ணா பசி வந்தா பத்தும் பறந்துரும். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டை காக்கும் வேள்வியில் தாமும் பங்கு பெறுவது பெருமை அளிப்பதாக மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். திருச்சி மற்றும் பெரம்பலூர் தொகுதிகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கமலஹாசன் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக திருச்சி வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். திருச்சி மலைக்கோட்டை திமுகவின் கோட்டையாக உள்ளதாகவும் அதன் கதவுகள் தற்போது தமக்காக திறந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மிக பழைய கோட்டைகளில் ஒன்று செங்கோட்டை. நம் பாரத பிரதமர் யாராக இருந்தாலும் அங்கிருந்து பேசுவார்கள். அதற்கு மூத்தது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இந்த இரண்டுக்கும் மூத்தது திருச்சி மலைக்கோட்டை. அந்த கோட்டை உள்ள ஊர் இன்று டிஎம்கேயின் கோட்டையாக இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஒப்புதலுடன் தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பாஜக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய நீலகிரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் கச்சத்தீவு விவகாரம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உரிய ஆதாரங்களுடன் விளக்கியுள்ளதாக தெரிவித்தார். முந்தைய காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுமே கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்று எல் முருகன் தெரிவித்தார். கச்சத்தீவை பொறுத்தளவுக்கு நேற்றைக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய திரு ஜெய்சங்கர் ஜி அவர்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். சென்னையில் எப்போ கூட்டம் நடந்தது, அப்போ சீஃப் செக்ரட்டரி யார் கலந்துக்கிட்டாங்க, அதே போல் வெளியுறவு செயலாளர் இங்கே வந்து கலந்துக்கிட்டாரு, அதே மாதிரி இலங்கையினுடைய வெளியுறவு செயலாளர் கலந்துக்கிட்டது, அது மாதிரி சீஃப் மினிஸ்டர்னுடைய நாலேஜ் இருக்குது, சீஃப் மினிஸ்டர் ஒப்புதல் இருக்குது. அப்போதைய சீஃப் மினிஸ்டர் திரு கருணாநிதியுடைய ஒப்புதலோடு தான் திமுக தலைவருடைய
ஒப்புதலால் தான் கச்சத்தீவானது தாரை வார்க்கப்பட்டிருக்கு. இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதன் விளைவாக தான் இன்றைக்கு நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக இந்திய தண்டனைச் சட்டம் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் 561 வழக்குகளும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் 20 வழக்குகளும் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான வழக்குகளை கண்காணிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த வழக்கு நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் சத்யநாராயணா பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இது தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகளின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து குற்றச்சாட்டு பதிவுக்காக உள்ள வழக்குகளில் விரைந்து குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புலன் விசாரணையில் உள்ள வழக்குகளை விரைந்து விசாரிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூன் 20 தேதிக்கு ஒத்திவைத்தனர். தேர்தல் காரணமாகவே சிலிண்டர் விலையை பாஜக குறைத்துள்ளதாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரச்சாரம் செய்தார். அப்போது மகளிர் நலனிற்காக திமுக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது எனவும் இந்த தேர்தலில் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள விடுதலைப் போராட்ட வீரர்களின் நினைவிடத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கீழூரில் உள்ள விடுதலைப் போராட்ட வீரர்களின் நினைவு தூணை பார்வையிட்ட அவர் பாரதி பூங்காவில் உள்ள ஆயி மண்டபத்தையும் ஆய்வு செய்தார். வரலாற்று சின்னங்கள் குறித்த குறிப்புகளை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் எழுதி வைக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியின் விடுதலைப் போராட்ட வரலாற்றை வரும் சந்ததியினர் தெரிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகன பேரணி இன்று நடைபெற்றது. இந்த பேரணியை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 100 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்களுடன் கூடிய பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதைத் தொடர்ந்து கையெழுத்து இயக்கம் தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வும் நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பாமக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் பாமக பாரதிய ஜனதா கூட்டணியை கண்டு திமுக அச்சம் கொள்கிறது எனவும் தமிழகத்தின் நலனுக்காக நாம் தொண்டாற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு மற்றும் புதுவையின் 40 கூட்டணிகளிலும் பாமக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். பிஜப்பூர் மாவட்டத்தில் பசர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளது. இறந்த மாவோயிஸ்டுகளிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி ஜல்பைகுரி பகுதியில் ஈடுபட்டார். அப்போது அங்குள்ள பழங்குடியினத்தவர்கள் கிராமத்திற்கு சென்ற அவர் அவர்களுடன் உரையாடினார். அப்போது பழங்குடியின மக்களுடன் நடனமாடினார். சென்னை மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கான துணை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கணினி குழுக்கள் முறையில் தெரிவு செய்யும் பணி இன்று நடைபெற்றது. சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரும் சென்னை மாநகராட்சி ஆணையருமான ஜே ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெறும் இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து லக்னோ அணி களமிறங்கியுள்ளது.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.